சிறந்ததாக உங்களை அல்லது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாதம் 24ஆம் தேதி சகாதேவிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. அவருடைய பெயரை தாங்கியிருக்கிற நம்முடைய ஆலயம் அதை வழியாக எல்லா விதமான தன்மைகளை கடவுள் நமக்கு வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் நாள்தோறும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய கருணைக்காகவும் அத்தகைய அருள்வழிகளுக்காகவும் இந்த நாளில் நாம் நன்றி கூறி எது வருகிற எல்லா நாட்களும் ஆண்டவருடையதாக மாறி தன்னை ஆசிரமிக்க ஒரு வழியிலே நாம் வேண்டுவோம். அதேவரை இந்த திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி அனைத்து வாயிலாக இறைவன் ஆசிரியை நமக்கு பிரச்சனை வந்திருக்கிற பணியாளர் அவர்களை கடவுள் சேர்த்து நாம் வருகிறத நம்முடைய ஊருக்கும் அதனாலே ஒரு ஒருவரையும் இந்த திருப்பலியை நினைத்து பார்த்து இறைவனங்களுக்கு அருள் தரவும் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும் நாம் சிந்திப்போம். மன நிகழ்வு நம்மையே நாம் தகுதியாக்கிக் கொள்வதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை ஏற்று நாம் மனம் வருந்துவோம். சகோதர சகோதரிகளை மன்னித்திருப்பதை வாழ்வு
பண்ணினாலும் இணைக்காத சகாய மாசுகளை கொண்டாலும் அவரை பயன்படையான் அவர்கள்
கூடிய சக்காலத்திலும் கல்லையர்களுக்கான அபிவிருத்தியும் அவருக்கு நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அப்படி இருந்தால் இயேசுவும் அவருடைய சீடரும் மற்றும் அவருக்கு அழைக்கப்பட்டிருந்தனர்.
எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க செஞ்சு பார்க்கணும் இல்லையா? கொஞ்சம் கலை கம்மியா இருக்கு, கலை வந்து கம்மியா போயிருக்கணும். கலந்து பிரேயர் பண்ணிட்டு மாதா தான் நம்ம எல்லோரையும் சரி பண்ணணும், சரிங்களா? நம்ம அல்லது மண்ணுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு, ஒரு தெளிவு இருந்துச்சு, அது ஒரு மதிப்பே போகுது, அது வேணாம், சரிங்களா? நம்ம தெரிஞ்சவங்களே வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா பண்றோம். அது இருக்கும்பொழுது நமக்காகவே நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவத்தாய் ஒரு சகாயமே நம்மோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளவு செய்யணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். வெறுமே ஏதோ வருஷத்துல ஒரு நாள் வந்து போன மாதிரி ஆயிருக்காரு, சொல்லுவாங்க பதினஞ்சு தெரிஞ்சு கட்டது பாடப்பாடுங்கிற ஆயிருக்கேன். அப்படியே மாதிரி தெரியுங்கள் Yo, mamá.
நம்ப நம்பிக்கையில வாழ
முயற்சி செய்ய நம்பிக்கையில்லாத நேரத்தால் அன்னை மரியாதை எதுவும் செய்ய முடியாது. நம்பிக்கையோடு நம்மை சுற்றி அழைக்கப்படுவது நிச்சயமாக அன்னை மரியாதைக்கு உதவி பெறுவார்கள். மூன்றாவதாக ஒரே ஒரு கடவுள் நாம முடிச்சுக்கிறேன். அருமையான ஒரு குருவாக இருந்தபோது மூத்த நகரத்தில் குறிப்பாய்வு மேற்கொள்கிறார். மூத்த நகரத்தில் மூன்று மாதத்தை கேள்விப்படுத்துகிறீங்களா? மூன்று மாதத்தில் அவர் தெரியலாம். மூன்று மாத ஆட்சி மன்றத்துக்கு அவர் போறார். அவர் போன்ற பொழுது அவர்கிட்ட இருக்க என்ன செய்ய ஒரே ஒரு நாள் அவருக்கு ரொம்ப புதிய குருவாக இருந்ததால அதிகமா காசு இல்லை, யாரும் உதவி செய்யாம அவர் ட்ரெயின பிடிச்சு போயிட்டு அங்க ஒரே ஒரு நாள் தங்கி வந்து அவர் தன்னுடைய திருமங்களை பரிந்து பேசுவார். இயேசு அங்க வேணான்னு சொல்லி
பெற்றாலும் கூட அன்னை மரியால் கேட்டால் அவர் மறுதளிக்கவே மாட்டார், விரைவாக தருவார் என்பது அது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. நான் பாதுகாப்பு 2016-17 கேரளாவில் கேரள ராமகிருஷ்ணாஸ்திர வந்தேன். அப்போ கேரளாவில் சிறுநர் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு உடல் விவாதம் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். இது ராமகாந்தைய வீட்டு யாருக்கு தெரியாது, ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். நான் டாக்டர்கள் கிட்டத்தட்ட 5-6 டாக்டர்கள் மாறி மாறி பார்த்துட்டேன், மாறி மாறி பார்த்தாச்சு. ஆஸ்பத்திரி இருந்தேன் பார்த்தேன், ஒன்றும் கையில் கொடுக்குற மாறி தெரியல. அப்போ அங்கிருந்த மலையாளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்னால் எல்லாமே மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. ஏனென்றால் எனக்கு வந்த கஷ்டம் உடல் கஷ்டம் மட்டுமல்ல மன கஷ்டம், ஏன்னா நான் நம்பி எல்லாமே என்ன கை விட்டாங்க, என் கூட என்ன காட்டி கொடுத்தாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். இந்த பர்சன் உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு கஷ்டத்துல இருந்தப்போ நான் கிட்டத்தட்ட என்ன நினைச்சேன்னா, எல்லாத்தையும் வச்சுட்டு ஐடி கார்டு போன எல்லாத்தையும் போட்டு ஒரு ட்ரெயின் பிடிச்சி நார்த் இந்தியாவுக்கு போயிடலாம், வடநாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா அந்த நேரத்துல ஜார்க்கண்ட்ல என்ன நடந்தது, நிலசரி ஏற்பட்டுருச்சு, நிலசரி. அப்படியே உதவி செஞ்சு யாருமே கிடையாது மாதிரி நேர் போயிடலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னுடைய வழியும் வேதனையும் மிக முக்கியமானது, அடுத்த வாரங்களுக்கு தொந்தரவும் அது மாதிரி இருந்துச்சு. அப்படி நான் சொன்னேன். இந்த திருயாத்திரை 3 வாரம் தான் கரெக்டா, 3 வெள்ளிக்கிழமை திருயாத்திரை போல தர்மர செஞ்சு சொல்லிட்டேன். 4 வெள்ளிக்கிழமை நான் அந்த மலை கேரளத்துக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு, குடும்பம் எல்லாம் கலந்துருச்சு. நான் இந்த 4வது வாரம் மலைக்கு செல்லும் பொழுது நம்பிக்கை இரண்டாவது அவை மரியாதைய பரிந்துரை, அவை தான் நம்ம ஏற்றக்கூடிய மிக மிக வல்லமையில ஒரு ஜபிக்கக்கூடிய ஒரு இடையிலே அதே மரியாதை கடமுடித்து நடக்க நாம் முயற்சி செய்வோம் என்று நாம் இடைவிடாத சகாய அவை, இடைவிடாத சகாய அவை என்ன சொல்லுவாங்க, நீங்க எந்த ஒரு கேப் இல்லாமல் அஷ்ட நேரத்தில் எல்லா நேரமும் நமக்கு சகாயம் துணைப்படுத்துகிறவர், அஷ்டங்களை கேட்டுகிற ஆண்டவர் அதை மரியாதை அவரை கடமுடித்து எங்களால் தொடர்ந்து நாம் முயற்சி செல்வோம். வருகின்ற வருடம் முழுவதும் அதே மரியாதை துறை நம்முடைய புரிதலுக்கு நாம் சொல்லிப்போம். தேவனை ஆசீர்வதித்தார். உங்கள் குழந்தைக்கு
குழந்தைகள் கடவுளை கடவுளை கடைபிடித்து கடவுளின் தூய தத்துவத்தை குறிச்சவையும் புரிந்த சங்கத்தின் பார்வை மனுக்கையும்
உங்கள் மீண்டும் இதையும்தான் வாழ்வில் நம்பிக்கை இருக்கலாம். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபை நம்பிக்கை. இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிக்கையில் பெருமை கொள்கின்றோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லாம் அறிவிக்கிறதற்கும் தந்தை, மகன், புதிய ஆணையத்தை நாங்கள் நாங்கள் சுத்தமாக வழங்கி நாங்கள் சம்பளிப்போம். புதுத்தரம் பூசுதல் நம் ஆண்டுகளாகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய நாமுள்ள இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் புதிய ஆவியினாலும் உங்களுக்கு வலுவிறத்து வரைத்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீன்பிடிக்கலை பூசுகிறார். ஆகவே நீங்கள் இதை மக்களோடு இணைந்து இணைப்பு பெற்று குருவாகவும் ஆசிரியராகவும் அரசராகவும் கிறிஸ்து உறுப்பினராக இருந்திருக்கிறதாக Thank you.
உணவும் நிறைவும் இன்றி தவித்துக் கொள்வதற்கும் எங்கள் சகோதரருக்கு நீர் தனியாக இருந்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று நிறைவாக உங்களை மாற்றோம். நற்கரணி வழியாகவும் கிறிஸ்துவின் முடிப்புகளில் இவ்வுலகில் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நிறைவாக உங்களை மாற்றோம். இந்த நற்கரணி விருந்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் அகதிகளுக்கும் கைவிடப்பட்டோருக்கும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் பதிவு காக்கும் கல்விகளால் மாற வேண்டும் என்று இறைவா உங்களை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் புகலிடமும் பயமும் இல்லை. உன் மக்களின் ஒழுக்கமான மசாட்சிகளை தயவுடன் கேட்டவர்களும் எங்களிடம் பக்தி உணர்வை தூண்டி எழுப்பியது ஆழ்ந்த விசுவாசத்துடன் நாங்கள் மன்றாடி கேட்கும் இந்த வரங்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு அளித்தவரும் ஆமே. எப்போது கல்யாணம்
உங்கள் சகாய ஆதரவுகளால் வளர்த்தினாலும் நாங்கள் என் போற்றி முகத்தை மாற்றப்படுத்துவோம். அனைவரையும் உணர்த்து அவையாக நிறைவேற்ற செய்கிறோம்.
ஆண்டிலே நம்முடைய யாரிடம் பூர்வமாக ஏதாவது ஒரே ஒரு மஞ்சாத்தை நாம் கேட்டோம். மட்டும் இந்த ஆண்டு ஆண்டுகள் நாம் விரும்புவோம்.
இதை பொறுப்பதற்கு நாம் அனைவரும் பெற்றோம். Gracias.
போகிறோம். படிக்கிற அப்படின்னு சொல்லி வந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
காலம் மாறுகிறது, நவீன மாறுகிறது என நாம் இயந்திரமாக மாறுகிறது. அல்லது கடவுளோடு திருச்சபையோடு இணைந்த வாழ்வு நமக்கு இருக்க நாம் ஆசைப்படுகிறேன். அடுத்த திருவிழாவில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாச்சு, சாமியாக போயிருக்காங்க, சிஸ்டராக போயிருக்காங்க, இணைந்து பரவாயில்ல சபை வளர வேண்டும், அல்லது நம்முடைய ஊர் வளர வேண்டும் என்றால் அதிகமாக இருக்கிறது. அதை இந்த நாளில் பெற்றோர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா சாமர சிஸ்டர் போனீங்க அப்படின்னா நான் இங்க இருந்தாலும் இல்லை எங்க இருந்தாலும் சாமியர் ஆவதற்கு ஆவல் செலவு நான் இருக்கிறேன், சிஸ்டர் ஆவல் செலவு நான் இருக்கிறேன். நீங்கள் கடிதப்பட வேண்டாம், கொடுக்கப்பட வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளை ஆசைப்பட வேண்டும். இந்த நடுநாளில் உங்களுடைய திருப்பணி ஆட்சியாளர் ரகு பார்வை அவர்களுக்கு கடவுசி எழுப்பினார். இதை நாளில் அமைக்கிறோம். திருப்பணியை சிறப்பித்த அன்னதானம் வழங்குகிற திரு சுசை ஆமரா குடும்பத்தாலையும் திரு தேவராஜ் வனிதா குடும்பத்தாலையும் கடவுசி எழுப்பி அலங்காரம் திரு திருவாங்குடன் குடும்பத்தினர், ஆலய அலங்காரம் திரு ஜோசப் தீவாங்குடன் இவர்களுக்கும் இன்னொருவரை கடவுள் செலுத்தி நாம் நாளைய தின காலை சரியாக 7 மணிக்கு திருப்பதியாக வருகிறேன். 7 மணிக்கு திருப்பதி அமைப்பதற்கு குடியரசும், அதன் பிறகு நமக்கு உதவி செய்த எல்லோரையும் காமராஜர்களை பார்த்து அவர்களுக்கு நாம் நன்றியை நாளைய தினம் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஞானத்திலே மக்களே சிறப்பு சொல்லுங்க, சாமி எப்ப செய்கிறீங்க எப்ப கேட்டு தெரிய மாட்டேன். யாருக்கிட்ட என்னுடைய மக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றது என்னுடைய ஆசை. நீங்க சாமி விருப்பம் எதிர்பார்க்கல, அதுபோல நான் மக்கள் விருப்பம் எதிர்பார்க்கல, வேற ஒரு கிடையாது. அதனாலதான் போகிறது. இப்போ கேட்டால் கூட நீங்கள் இருப்பது போல் நினைக்கிறதே இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க நினைக்கிறேன். அப்படி பார்க்கறது அது சாப்பிடு அந்த மக்களே இவ்வளவு யாருக்கு பேர்பது
மகா ஜெபிச்சுங்கிறார். அவங்களுடைய ஜபத்திலிருந்து விலகிவிடும். எனவே இத்தகைய கருத்துக்களுக்காக நான் அது ஒரு மகையிடம் நாம் சொல்லியிருக்கிறேன். இடம் நமக்கு சொந்தமாக இது நமக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள நாம் ஆசைப்படுவது நல்லது. அதுதான் என்னுடைய எண்ணமும் கூட. எனவே அதற்காக செல்வீர்கள். இதனாலும் நம்முடைய தாய்மார்களே சென்னை மாநிலத்திலிருந்து நிறைய பேர் உதவி கொண்டிருக்கிறார். நாகூர் நம்முடைய வேலையை அவர்களுடைய இளைஞர்கள் எல்லோருக்குமாக கடவுள் செய்து நாம் அவர்களுக்கு சரியா பாரு.
அச்சம் பிரச்சனைகளும் கிடைத்த குறிப்பாக வளரும் Thank you.